திராய ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டு முதல் கடைசி வரைக்கும் மத்திய சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டு முதல் அவர் இவைகளை அவர்களுக்கு கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனாள் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்றான் இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள் இந்த சிறுபெண் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தாள் இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று இயேசு அவிடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள் பரிசேரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது பொழுது அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் என்றார் இந்த பகுதியில் இயேசு செய்த அற்புதங்கள் வரிசையா சொல்லப்பட்டிருக்குது நம்ம பார்க்குறோம் பதினெட்டாவது வசனத்தில் தலைவன் ஒருவன் வந்து ஒருவேளை இன்னொரு சுவிசேஷத்தில் ஜபாலய தலைவனாகி எவையரும் இருக்குது வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனாள் உண்மையிலே அவனுடைய விசுவாசம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என் பொண்ணு செத்து போயிட்டா ஆனால் கூட நான் சொல்றேன் நீங்கள் வந்து கையை வச்சா அவ எழும்பிடுவா அது வந்து எவ்வளோ பெரிய வித்தியம் விசுவாசம்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதுவும் ஜபாலய தலைவன் அந்த காலத்துல பரிசையர் ஜபாலய தலைவர்கள் அவங்களாம் வந்து விரோதமாக தான் இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து இயேசு செஞ்சதெல்லாம் நம்பலை ஒரு மாதிரி அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க ஜனங்களை கூட எழுப்பி விட்டாங்க ஜ ஆண்டவருக்கு விரோதமாக இப்படியெல்லாம் இருந்தவங்க அவர் வந்து சொல்கிறாரு என் பொண்ணு செத்து போயிட்டா ஆனால் நீங்கள் வந்து கையை வைங்க அவள் எழம்பிடுவான்னு சொல்கிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொண்ணு செத்து போயிட்டா அப்போ அவங்க அப்பா வந்து எங்கே இருக்கணும்னு யோசிப்பார் பொண்ணு பக்கத்துலேயே இருக்கணும் இப்போ ஃபியூனரல் முடிஞ்சிடும் அப்போது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவர் தான் செய்யணும் அப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சுட்டு அடுத்து கூடவே இருக்கணும்னு நினைப்பார் அடுத்து குழந்தையை கொண்டு போயிடுவாங்க அப்படி தானே இருக்கும் ஒரு தகப்பனுக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட்ஸ் எல்லாமே குழந்தையோட இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் இந்த அப்பா பாருங்களேன் இல்லை என் பொண்ணு சாக மாட்டாள் எழுந்து தான் ஆகணும் அவள் உயிரோடு இருந்தே ஆகணும் அவள் சாகக்கூடாது அப்படின்னு அவர் ஒரே விசுவாசமாக இருந்தார் ஒருவேளை இவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து யாரையோ ஆண்டவர் ஒரு எழுப்பினதை அதனால அதனால் இவருக்கு இயேசு மேலே விசுவாசம் இயேசுடைய மனதுர்க்கத்தின் மேலே விசுவாசம் நம்ம பார்க்குறோம் நாயினூர் விதவை வந்து அழுதுட்டு வரார் அவளுக்கு ஒரே மகன் அவன் செத்து போயிட்டான் அப்போது அவள் தான் பின்னாடி அழுதுகிட்டே வர்றான் ஆண்டவருக்கு அதை பார்த்தோன்னே ஒரு பெரிய மனதிற்கும் வந்துடுது ச புருஷனும் இல்லை இந்த ஒரே பையனும் செத்து போயிட்டான் நேவா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெஸ்பரேட்டாக அழுதுட்டு அந்த மகளை பார்த்து வந்து அந்த பாடையை தொட்டார் உடனே அந்த பாடையை சுமக்கிறவங்களாம் நின்னாங்க நின்ன உடனே வாலிபனே எழுந்துருன்னு சொன்னார் அந்த பையன் எழும்பிட்டான் அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்திருக்கோம்ல ஒருவேளை அதை இந்த ஜபாலே தலைவன் பார்த்துருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால தான் கண்டிப்பாக என்னோட நிலைமையும் ஏசுக்கு புரியும் ஏ மேலேயும் அவர் மனதுரு மனதுருகுவார் அந்த தைரியத்தில் தான் எப்படியாவது என் மகளை அவர் எழுப்பிடுவார் செத்து போன மகளை எழுப்பிடுவாருன்னு ஒரு தைரியம் வந்துச்சு அதனால தான் வந்து என் மக செத்து போயிட்டா பரவாயில்ல நீங்கள் வந்து கையை வாங்கி அவங்க எ அவ எழும்பிடுவா அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு அப்போ ஏசு என்ன பண்றாரு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க போகும்போது பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அப்போ பன்னெண்டு வருஷம் ஒரு அம்மாவுக்கு வந்து பிரச்சனை அந்த ப்ளீடிங் அப்போ அவங்களுக்கு வந்து இன்னொரு சுசேஷத்துல சொல்லியிருக்கு அவங்க ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று மருத்துவர்களுக்கு செலவு பண்ணிட்டாங்க செலவு பண்ணியும் அவங்களுக்கு விடுதலையே கிடைக்கல அவங்களுக்கு வந்து பயங்கர பிரச்சனை நம்ம யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தாங்கவே முடியாது அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் முதல்ல அந்த ஜபாலய தலைவனுக்கும் ஹோப்லஸ் சுச்சுவேஷன் மக செத்து போயிட்டா இப்போ இவங்களுக்கும் இனிமேல் செலவு பண்ண காசே கிடையாது அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது இப்படியே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியல அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் டெஸ்பரேட்டு எதாவது ஒரு அற்புதம் நடந்தாலே ஆச்சு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க யோசிக்கிறாங்க நான் எப்படி ஆகிலும் போய் அவர் ட்ரெஸ்ஸை ஓரத்தை தொட்டால் நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர ஃபேத் வந்துச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஒருவேளை அவங்க வந்து கூட்டத்துக்குள்ளே வர முடியாது அந்த யூத வழக்கத்தின்படி அவங்க வந்து இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அதுவும் ஜென்ஸுக்கிட்ட வரவே முடியாது அந்த மாதிரி நிலைமையில இயேசுவை சுற்றி அப்படியே அவ்வளோ கூட்டம் நெருக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படி நிலமையில அவங்க எப்படியோ வந்து அவங்க ட்ரெஸ்ஸு அவர் ட்ரெஸ்ஸை தொட்டுட்டாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலைமை அப்படி ஏதாவது நடந்தே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலைமையில என்ன பண்ணாங்க ஓடி வந்து தொட்டுட்டாங்க தொட்ட உடனவே ஏசு திரும்பி பார்த்தாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒருத்தங்க வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு தெரியும் அவளுடைய மனநிலைமை எவ்வளோ ஒரு இந்த அம்மா வந்திருக்காங்க அவங்க சுகமாகணும் அப்படின்னா அவருக்கும் ஒரே சந்தோஷம் இப்படி ஒரு விசுவாசம் இப்படி ஒரு பெண்ணு ஓடி வந்து தொடராளேன்னு சொல்லிட்டு மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன நீ விசுவாசிச்சல கண்டிப்பா நீ சுகமாயிட்ட தைரியமா போன்னு சொல்றாரு அந்த நேரமே அந்த அம்மா சொஸ்தமாயிட்டாங்க அப்போ ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு அந்த தலைவனுடைய வீட்டுக்கு வர்றாரு வந்தா இப்ப சென்னையில எல்லாம் வந்து சில ஆஹ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஆஹ் மோளம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப என்னமோ காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க சாவு வீட்டுல அந்த மாதிரி இங்கேயும் என்ன நடந்திருக்கு பாருங்க தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்கள் அதான் எனக்கு புரியல கடல் மாதிரி இறைவாங்களாம் எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க போல குழந்தை செத்து போச்சுன்னு பேரண்ட்ஸ் ஒருவேளை ரிலேட்டிவ்ஸ் அழுதுட்டு இருந்திருப்பாங்க மற்றவங்க எல்லாம் சும்மா அது வந்து ஒரு மாயமலமா ஏதோ ஒரு கத்திக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்போ ஏசு சொல்றாரு விலகுங்கள் இந்த சிறுபெண் மறைக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் அவர் சொல்றாரு எல்லாம் விளக்கி போங்கப்பா அவ சாகலை அவ தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்றாரு உடனே எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அவரு உண்மையை தான் சொன்னார் அவர் மறைச்சவங்கள செத்து போயிட்டாங்கன்னு அவர் நினைக்கவே இல்லை அவர் தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுப்ப போறேன் எனக்கு எழுப்பும்போது கூட சொல்கிறாரு அவன் நித்திரையாக இருக்கிறான் அவனை எழுப்ப போறேன் அப்போ தூங்கிட்டு இருக்கிறதா தான் அவர் நினைக்கிறாரே தவிர அவர் வந்து செத்து போயிட்டாங்க அவங்கள வந்து எழுப்புறது பெரிய விஷயம் அப்படி இல்லை இப்பவும் ஆண்டவர் வந்து நினைக்கிறது என்னன்னா தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்புற மாதிரி தான் செத்து போனவங்கள எழுப்ப முடியும் நமக்கும் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்குறார் நம்ம பயன்படுத்தலை ஆக்சுவலாக நம்ம கையிலையும் அதே அதிகாரத்தை தான் கொடுத்துருக்குறார் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் புறப்பட்டு போங்கள் தான் நம்மளை சொல்கிறாரு அதே அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்து தான் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த மாதிரி அவர் வந்து சொல்றாரு இல்லை அவ தூங்கிட்டு தான் இருக்கிறார் அவளை எழுப்ப போறான்னு தான் போறாரு போயிட்டு உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன குழந்தை செத்து போச்சின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவர் என்ன தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் சிரிச்சாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு அப்போ ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த பெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தாள் அந்த குழந்தைய அப்படியே கையை பிடிச்சாரு அது எழும்பிடுச்சு அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை அவங்க அப்பா ஃப்யூனரலுக்கு ரெடியே ஆகலை ஃபியூனரல் சர்வீஸ்க்கு அவர் ரெடியே ஆகலை இப்போ மற்ற சாவு வீடுன்னா என்ன பண்ணுவாங்க கலரையில் ஒரு ஆள் நிற்பாங்க அங்கங்கே இப்போ ஒரே அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருப்பாங்க என்ன பண்ணணும் எந்த பாஸ்டரை கூப்பிடணும் ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துறக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த அப்பா வந்து அதை எதையுமே பண்ணலை அவர் வந்து குழந்த எழுந்துக்கும் நாங்கள் நல்லா இருப்போம் அந்த தைரியத்தில் இருந்தார் அதனால் அவர் அந்த எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் அவர் நிற்கவே இல்லை அவர் வந்தார் அதே மாதிரி குழந்தைய ஆண்டவரை எழுப்பி விட்டுட்டார் இந்த சங்கதி பிரசித்தம் பிரசித்தமாயிட்டு எங்க ஒருத்தர் சொகமானாலே ஊரெல்லாம் தெரிஞ்சு போகுது செத்து போன குழந்தை எழும்பிச்சுன்னா எப்படி இருக்கும்ல அந்த தேசத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி அவர் வந்து பொண்ணை எழுப்பிட்டார் எழுப்பிட்டார் அப்படின்ட்டு அப்போ அடுத்து அவர் வந்து அவரு ரொம்ப கூலா இருக்கிறார் இப்போ ஆமா உயிரோட எழும்பிட்டா அப்படின்ட்டு அது பெரிய விஷயமே ஆக்கல அவர் பாட்டுக்கு அது ஏதோ சாதாரணமா தூங்குற பிள்ளையை எழுப்பி விட்ட மாதிரி எழுப்பி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு வரும்போது ரெண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமார்னே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அப்போ ரெண்டு பேர் கண்ணு தெரியாதவங்க வந்து தாவிதீன் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு கூப்பிடுறாங்க அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு செத்து போன பிள்ளையே எழுப்பிட்டா நம்ம கண்ணை திறக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக வந்து கூப்பிடுறாங்க அப்போ அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அங்கே வராங்க அப்போ கேட்குறாரு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் இவ்வளோ நடந்த பிற அவங்க ஃபெய்த் எங்கே இருந்திருக்கும்ல ஹையா இருந்திருக்கும் அப்போ அவங்க சொன்னாங்க இதை நீங்க ஈஸியாக செஞ்சுருவீங்க செத்து போன பிள்ளையவே எழுப்பிட்டீங்க என்ன எழுப்பம் எங்களுக்கு சுகமாக்க மாட்டீங்களா அப்படின்னு தைரியமா சொன்னாங்க அப்போ என்ன பண்ணாரு அவங்க கண்களை தொட்டு உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்காக ஆக நீங்க எப்படி விசுவாசிச்சீங்களோ அந்த மாதிரி நடக்கும் இப்போ நம்மளே வந்து சில நேரம் ஒரு சிக்னஸ் வந்தா இது மட்டும் சுகமானா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் என்னென்னமோ வலி அந்த வியாதி இந்த வியாதி எல்லாம் இருக்கும் இது மட்டும் சுகமானா போதுமே அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுதுன்னு தான் சொல்கிறாரு ஆனால் இவங்க என்ன நினைச்சாங்க எங்க கண்ணு திறக்கப்படணும் எங்க கண்ணு திறக்கப்படணும்னு ரெண்டு பேரும் விசுவாசிச்சாங்க அதான் சொன்னாரு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கிடவுதுன்னு சொன்னாரு உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவருக்கும் அறிவியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஏசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டலை இது யாருக்குமே சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவங்க கண்ணு திறந்துருச்சு ஒன்னும் யாருக்கும் சொல்லாதீங்க நீங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அவங்க வாசல் விட்டு இறங்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏசு எங்க கண்ணை திறந்தாரு அப்ப அவங்க இதையும் சேர்த்தோன்னு சொல்லியிருப்பாங்க பன்னெண்டு வருஷம் வியாதிகாரமாக சோமாக்கினாரு அந்த குழந்தைய உயிரோட எழுப்பினார் எல்லாத்தையும் வரிசையை சொல்லிட்டே போனாங்க அப்போ அது வந்து எப்படியும் சொல்லாம இருக்க முடியாது சின்ன விஷயம்னாலே எல்லா பக்கமும் பரவுது இது அதுவும் நல்ல செய்தி இவ்வளோ நல்ல செய்தி எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் எப்படி மறைச்சு வைக்க முடியும் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே போனாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க புறப்பட்டு போகவும் இன்னொருத்தரை கொண்டு வராங்க பிசாசு பிடித்த ஊமையன் அப்போ அவன் பிசாசு பிடிச்சிருந்ததுனால ஊமையா இருந்தானாம் அப்ப எல்லாரும் ஊமையா இருக்கிறவங்களாம் பிசாசு பிடிச்சவங்க கிடையாது இந்த மனுஷனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருந்ததுனால அவன் வாயே பேச முடியாம இருந்தான் அப்போ என்ன பண்ணாரு பிசாசை துரத்துனாரு அவரை பத்தி சொல்லியிருக்கு பிசாசின் வல்லம் அந்த அப்போ சில பத்தாதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்போ ஏ சொன்னேன் என்ன பண்ணாரு பிசாச துரத்தினாரு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் இப்போ ஒருத்தருக்கு ஊமையாவே இருந்தா அவங்களுக்கு பேச்சே தெரியாது பேச தெரியாது ஆனா அவன் வந்து எப்பவுமே பேசின மாதிரி ரொம்ப ஃப்ளூவண்டா பேச ஆரம்பிச்சுட்டான்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்குது அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இப்படிலாம் நாங்க பார்த்ததே இல்லை இதுவரைக்கும் இசுரவேல இப்படிப்பட்ட அற்புதங்கள் நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இப்படி ஒரு நாள் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பரிசையர் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே பொறாமை என்னடா இவர் இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறாரு நம்ம இவரை ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இன்னும் 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 அவர் பெயர் பெரிய பெருசாயிட்டு போதே அப்படின்ட்டு பொறாமையில் சொல்கிறாங்க அவன் பிசாசை வச்சு பிசாசை துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாரு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து அப்பாருங்க எல்லா ஊருக்கும் நடந்து 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 சீசர்களோட போயிட்டே இருக்கிறார் ஒரு கிராமத்தையும் விட்டுறக்கூடாது எல்லா கிராமத்திலையும் என்ன பண்ணணும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் எல்லாரையும் சுகமாக்கினார் எல்லாரையும் சுகமாக்கி மேக்சிமம் அவர் கண்ணில் பட்ட எல்லாரையும் சுகமாக்கினார் அது மாதிரி சுகமாக்கிட்டே போயிட்டு அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாரா மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து மனதுருகினார் அவர் அற்புதம் செய்தது காரணமே என்ன எல்லாரையும் பார்த்து மனதுருகினார் ச இவங்களுக்கு யாருமே இல்லையே இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் மனதுருகிதான் இவங்க எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் வியாதியை சோகமாக்கினாரு விசாசம் துரத்தினார் பிசாசி என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணி ஜனங்களை அடிமைப்படுத்தி வியாதிக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளையும் வச்சுன்னு நான் எல்லாத்தையும் விடுதலை பண்ணார் விடுதலை பண்ணி பண்ணி வந்துட்டு இருந்தார் அப்போ தான் சொன்னார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொன்னார் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் அப்போ இப்படி நான் ஒருத்தர் மட்டும் இருந்து செஞ்சால் போதாது எல்லாரும் எழுமணும் எல்லாரும் அறுவடைக்கு ஆயத்தமாகணும் அதனால் அப்பாவுக்கு வேண்டிக்கொள்ளுங்க அறுப்புக்கு எஜமான் அவர் தான் அவர்கிட்ட கேளுங்க அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி அவருடைய மனதுருக்கத்தினாலே எல்லாரையும் எல்லாரையும் அவர் சுகமாக்கி எல்லாரையும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தி எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி செய்தார் அவர் இருந்த நாட்களே எல்லா இடத்துலையும் சந்தோஷம் மரணம் இல்லை அழுகை இல்லை கண்ணீர் இல்லை வியாதி இல்லை தருத்திரம் எல்லாரையும் சுகமாக்கி எல்லாரையும் மகிழ்ச்சியாக்குனார் அதே தேவன் இன்னைக்கும் மாறாதவரா இருக்கிறார் இன்னைக்கு எந்த வியாதியோட இருக்கிறவங்களையும் இப்போ கத்த சுகமாக்குகிறார் ஹால லூயா ஹால லூயா அப்பாவும் தோத்திரிக்கிறோம் மெஸ் தோத்திரிக்கிறோம் இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல மட்டும் இல்லை இப்பவும் நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க இந்த நாட்கள்ல யார் யாருக்கு சரீரத்துல என்ன வியாதிகள் இருந்தாலும் பிசாசினால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது இதை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாவதாக எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும் எல்லா நோய்கள்ல இருந்து ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் மறித்து போன நிலைமை பிரச்சனை அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கே ஒரு விடுதலை உண்டாகட்டும் எல்லா பிரச்சனையில இருந்து ஜனங்களை தூக்கி எடுங்கப்பா தூக்கி எடுங்கப்பா எடுங்கப்பா எல்லா வியாதிகளையும் பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழிச்சு போடுங்கப்பா எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இன்னைக்கே நீங்க அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தூத்திரம் உங்க மனதுருக்கம் உங்கள் மனது இருக்கும் எல்லாருக்கும் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா மனது உருகி எல்லாரையும் நீங்கள் இப்போ தொட்டு சுகமாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்கள் ஆணி பாய்ந்த கரம் இதை கேட்குற ஒவ்வொருத்தர் மேலும் வந்து அமருகிறதுக்காக ஸ்தோத்திரம் சுகம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம் விடுதலை உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்திலே பிதாவே அமேன்